எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பார்த்திங்கன்னா, ஸ்டெப்பர் மோட்டார் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல அந்த மோட்டரில் நம்ம காயில் எண்டிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. புது மோட்டரில் ஈஸியாக பார்த்துடலாங்க. மார்க்கெட்டில் நான் செகண்ட்ஸில் வாங்குகிற மோட்டருக்கு எந்த டீட்டெயிலுமே இருக்காது. ஸோ அதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பைபோலார் மோட்டர், யூனிபோலார் மோட்டர். யூனிபோலார் மோட்டரில் 6 வயர் வரும், பைபோலார் மோட்டரில் 4 வயர் வரும். அதே யூனிபோலார் மோட்டரில் 8 வயர் வர்றதும் உண்டு. நாங்கள் அந்த 6 வயர் வர்றதில் எப்படி வந்து காயில் எண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதோடைய சென்டர் டேப் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான். இதில் பார்த்திங்கன்னா, நான் மல்டிமீட்டரோட காமன் லீட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பிளாக் ஒயரில் நான் வச்சுட்டேன். அதே வந்து சிகப்பு ஒயரை பார்த்திங்கன்னா, மற்ற இருக்கிற எல்லா இதுக்கும் வந்து நம்ம வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கும்போது எதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி வருதோ அதை வந்து செப்பரேட்டாக முதல்ல நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் கருப்புக்கு வச்சேன், பச்சைக்கு வந்துச்சு, அடுத்தது வந்து மஞ்சள் கலர் ஒயருக்கு வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 3 ஒயர் வந்து ஒரு செட் ஆஃப் காயில்னு ஆகிப்போச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சிகப்பு, வெள்ளை, ப்ளூ, இது வந்து ஒரு செட் ஆஃப் காயில்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம எப்படி சென்ட்ரல் டேப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது அப்படின்னா, இப்போ நான் கருப்பில் பார்த்திங்கன்னா காமனாக வச்சுட்டேன், மஞ்சளுக்கும் செக் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸில் வச்சுக்கோங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து கருப்புக்கும் பச்சைக்கும் வந்து நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஓம்ஸ் வேல்யூ ஒன்று காட்டும். அது வந்து இப்போ பாருங்கள், மீட்டரில் வந்து 14.9 ஓம்ஸு நமக்கு வந்து தெளிவாக காட்டுறது வந்து 14 ஓம்ஸ் காட்டுதுங்க. இந்த 14 ஓம்ஸ் வந்து கருப்புக்கும் பச்சைக்கும் காட்டுது. அதே வந்து கருப்புக்கும் மஞ்சளுக்கும் எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கும்போது, முதல்ல காட்டின வேல்யூ 14லேருந்து பாதி, அதாவது பாதி வேல்யூ வந்து நமக்கு காட்டுது. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கருப்பில் இருக்கிறதுக்கு பச்சையில் போட்டுக்கிறேன். போடும்போது பச்சைக்கும் மஞ்சளுக்கும் அதே பாதி வேல்யூ தான் காட்டுது பாருங்கள். அப்போ இதிலேருந்து நம்ம வந்து சென்டர் டேப் மஞ்சள் தான் அப்படிங்கிறத ஈஸியாக கணிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிக்கிங்க. என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்து சேருங்க. இதே மெத்தடு தாங்க ரெண்டாவது காயில் செட்டுக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.